ஓம் நமச்சிவாயே. அனைவருக்கும் சிவகாலை நல்லாசிகள். தினம் ஒரு அபிராமி அந்தாதி. இன்று சுபகிருது வருடம் தை மாதம் 4ஆம் நாள் புதன்கிழமை. இன்று வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதபகவான் கருணையாலும் மற்றும் விநாயகப் பெருமான் உமா மகேஸ்வரன் மற்றும் புத பகவானின் அதிதேவதையான மகாவிஷ்ணு அருளினால் எல்லோருக்கும் எல்லா செல்வங்களும் கிடைக்க அந்த ஆதியோகி பரம்பொருள் பாதார விந்தங்களை தழுவி மனம் மொழி மெய்களால் வணங்குகின்றோம். இன்றைய அபிராமி அந்தாதி பாடலும் விளக்கமும் மனநிலை தூய்மையடைய. மனநிலை தூய்மையாக பாடல் 94வது பாடல். அதாவது மனநிலையை ஒரு நிலைப்படுத்தி இறைவனை அடைய வேதங்களும் ஆகமங்களும் கூறுவது ஒன்றேதான். வேதங்களின் முடிவு வேதாந்தம், சிவ ஆகங்களின் முடிவு சித்தாந்தம். ஆகமங்கள் என்றால் இறைவனை அணுகுதல் என்பதாகும். மெய்ப்பொருளை உணர்வது ஆகமம். அதை அணுகுவதற்கான பாதைகளை தெளிவாக்குவது ஆகமம். ஆகவே ஆகமங்களில் நமக்கு கிடைக்கும் பொருள்கள் மெய்ப்பொருளை உணர வேட்கையை கொடுத்து அந்த வேட்கையை திருப்தி செய்ய வழிகளையும் காண்பிக்கின்றன. எனவேதான் வேதங்கள் பொது என்று ஆகமங்கள் சிறப்பு என்றும் கூறப்பட்டன. வேதங்களும் ஆகமங்களும் மெய்ப்பொருளை உணர்த்தும் இறைவன் நூல் என்றும் நாதன் உரை என்றும் திருமூலர் வலியுறுத்துகிறார். மெய்ப்பொருள் நாதன் இவ்விரண்டையும் முழுமையாக நாடினால் இறைவன் என்றும் உயிர் என்றும் இரண்டாக நினைக்கும் நினைப்புகளும் வேறுபாடுகளும் மறைந்து மனமானது இறை அமைதியில் மனம் ஆழ்ந்திருக்கும். இதை உணராதவர்களுக்குத்தான் என்றும் நான் என்றும் இரண்டு பிரிவுகள் கண்முன் நின்று மாயையின் காரணமாக அவர்களை ஆட்டி படைக்கும் வேறுபட்ட காட்சியினை மனதில் இருத்தி நீக்கி ஒன்றுபட்ட காட்சியை நமக்கு அளிப்பது வேதங்களும் ஆகமங்களும். ஆகுமே என திருமூலர் கூறுகிறார். ஓம் வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் ஓதும் போதுவும் சிறப்பும் என்றுள்ளன. நாதன் உரையவை நாடின் இரண்டந்தம் பேதம் என்பார் பெரியோர்க்கு பேதமே என்று திருமூலர் திருமந்திரம் கூறுகிறது. இதனை அபிராமி பட்டர் இப்பாடலில் எவ்வாறு எடுத்து இயம்புகிறார் என்பதை காண்போமா. பாடல் 94வது பாடல். ஓம் விரும்பித்தொழும் அடியார்கள் விழி நீர்மல்கி மெய்யுலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பி கழித்து மொழி தடுமாறி முன் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பிற்கணித்து மொழி தடுமாறி முன் சொன்னையெல்லாம் ததும்பித்தார் ஆவரென்றால் அபிராமி சமயம் நன்றே என்று இயம்புகிறார். இவனுடைய விளக்க உரையாக அபிராமி அன்னை பக்தியுடன் விரும்பி தொழும் அடியவர்கள் கண்கள் எல்லாம் கண்ணீர் பெருகி உடம்பு எல்லாம் ரோமம் சிலிர்த்து மகிழ்ச்சி பொங்கி ததும்பும் சுய அறிவினை இழந்து தேனுண்டு மயங்கிய வண்டை போலே பேசும் வாய் சொற்கள் கூட தடுமாறக்கூடிய நிலையில் பித்தர்களைப் போல் ஆகிவிடுகிறார்கள் என்றால் அவர்கள் கடைபிடிக்கும் அபிராமியின் வழிபாடு மிக சிறந்தது, நன்மையான வழிபாடு, மார்க்கம் ஆகுமன்றோ என்று ஆனந்தம்
அதிகமாகி அவளையே நேரில் கண்டது போன்ற உணர்வு மேலோங்கப்படுகிறது. இந்த பாடலை பாராயணம் செய்யும் போது அபிராமி பட்டர் அனுபவித்தது போல மனம் பரவச நிலை ஏற்படுத்தும். ஆகையால் கண்களை மூடி அபிராமியை மட்டுமே மனதில் எண்ணி அவளுடைய திருவுருவை மனதில் நிறுத்தி ஒரு நொடி இருந்தால் போதும், மனம் தூய்மையடைந்து மன அழுக்கை போக்கி ஞான வழியை பெற்று இன்புற்று வாழலாமே. மேலும் அந்த ராமேஸ்வர பர்வதவர்த்தினி சமேத ராமநாத சுவாமியினுடைய அருளும் பொருளும் நல்ல ஆசீர்வாதங்களும் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கட்டும். ஓம் நமச்சிவாய.